பொள்ளாச்சி அருகே மூதாட்டியை கொலை செய்த வழக்கு. மருமகள் உட்பட 5 பேர் கைது. 8 மணி நேரத்தில் குற்றவாளிகளை பிடித்த போலீசார். பொள்ளாச்சி அருகே வடுகப்பாளையத்தை சேர்ந்த 70 வயதான தெய்வானையம்மாள் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் வீட்டில் மூதாட்டி இறந்து இருப்பதாக மேற்கு போலீசாருக்கு தகவல் வந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மூதாட்டியின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். அதில் நகைக்காக மூதாட்டியை கொலை செய்தது தெரிய வந்தது. விசாரணையில் தெய்வானையம்மாள் வீட்டில் ஈஸ்வரி தனது மகன் சஞ்சய்வுடன் குடியிருந்து வந்தார். பின்னர் அதே தெருவில் ஈஸ்வரி மற்றொரு தனி வீட்டிற்கு சென்றார். அவ்வப்போது தெய்வானையம்மாள் உதவி செய்ய சஞ்சயை அழைப்பது வழக்கம். இந்நிலையில் சஞ்சய்க்கு பைக்குக்கு பணம் கட்ட 50,000 ரூபாய் தேவைப்பட்டது. மூதாட்டியிடம் நகையை பறிக்க திட்டமிட்ட சஞ்சய் அவரது நண்பர் கௌதம் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகியோருடன் தெய்வானையம்மாள் வீட்டிற்கு சென்றனர். பின்னர் மூதாட்டியை கொலை செய்து 8.5 பவுன் நகையை திருடி சென்றனர். பாட்டி இறந்த தகவல் தெரிந்து கொண்டு அங்கு சென்ற ஈஸ்வரி பீரோவில் இருந்த 20,000 ரூபாய் பணத்தை எடுத்து சென்றுள்ளார். இந்த எல்லா விஷயங்களும் மூதாட்டியின் மருமகளான பானுமதிக்கு தெரிந்தும் அவர் இதை மறைத்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து மருமகள் உட்பட 4 பேரையும் மேற்கு காவல் நிலைய போலீசார் கைது செய்து நகை மற்றும் பைக்கை பறிமுதல் செய்தனர். மேலும் பொள்ளாச்சி கூடுதல் SP பிருந்தா உத்தரவின் பேரில் மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் மணிக்குமார் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை 8 மணி நேரத்தில் பிடித்ததாக போலீசார் தெரிவித்தனர். பொள்ளாச்சி JM நீதிமன்றம் 2 ஆஜர்படுத்தி சிறுவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் மற்றவர்களை கோவை மத்திய சிறையில் அடைக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பொள்ளாச்சியில் நகைக்காக மூதாட்டியை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.